Om Sai Ra. Sai Ra. Om Sai Ra. Sai Ra. Om Sai Ra. Sai Ra. Anbe Sai Ra. Per Anbe Sai Ra. Akilam Talika Atma Velika Anudinam Sai Ra. அன்பு குழந்தையே, வாழ்க்கை அமைதியானதுதான். உன் மனம் மட்டும்தான் பதற்றமாக இருக்கிறது. அதை சாந்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது. அதை நீ பின்பற்று. உன் வாழ்வில் வசந்த காலம் உன்னை தேடி வரும். உனக்கு உள்ள பிரச்சனைகள் உன்னுடைய துறைமைக்கு உட்பட்டவை. அதை மீறிய பிரச்சனைகள் சத்தியமாக எதுவுமே இல்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் அவரவர் சக்திக்கு ஏற்பதான் பிரச்சனைகள் வருகிறது என்பதை முதலில் உன் மனதில் நினைத்துக்கொள். அதாவது தீர்க்க முடியாத பிரச்சனையை அந்த மனிதனின் மனநிலைக்கு ஏற்றவாறு தீர்மானிக்கப்படும். இப்பொழுது உனக்கு ரெண்டு விஷயங்கள் புரிகிறது அல்லவா? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்துவிட முடியும். அதே சமயம் நம்முடைய சக்திக்கு ஏற்பதான் அந்த பிரச்சனைகளும் வருகின்றது என்பது. அப்போது இந்த பிரச்சனையை உன்னால் மட்டும்தான் சமாளிக்க முடியும். அப்பொழுது நீதான் இதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அது முழுமையடையவும் கூட செய்யும். இல்லையெனில் இதனுடைய பிசிறு என்றோ ஒரு நாள் உன்னை தட்டி கொண்டேதான் இருக்கும். அதை முழுவதுமாக அனுபவிப்பதன் மூலம் நீ கற்று தேர்ந்தெடுக்கும் பாடத்தை நிச்சயமாக ஒரு பெரிய பாடம் என்பதை புரிந்துகொள். இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. காசு இருப்பவனுக்கு நிம்மதி இல்லை என்ற பிரச்சனை, நிம்மதியாக இருப்பவனுக்கு காசு இல்லையே என்ற பிரச்சனை. இதில் இதுதான் பெரிய பிரச்சனை, அதுதான் பெரிய பிரச்சனை என்பது விஷயம் கிடையாது. இரண்டுமே ஒரு மனிதனுக்கு சமமான அளவு தேவை. முழுமையாக பணத்தை வைத்திருப்பவனுக்கு இரவு நிம்மதியாக தூங்க முடியாத பிரச்சனை. ஏனென்றால் அவனுடைய இந்த நிலை என்றாவது ஒரு நாள் மாறிவிடுமோ என்ற ஒரு கவலை. நன்றாக வாழ்ந்துவிட்ட மனிதர்கள் யாராலோ அவர்களால் பணம் இல்லாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்களை கூறி தப்பு இல்லை. அவர்கள் அப்படி வாழ பழகிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. நன்றாக வாழ்ந்துவிட்ட யாரும் ஒருவர் பணம் இல்லாமல் வாழ்வது மிகவும் கடினம். அப்படி இருக்கையில் நாம் அதையும் ஏற்றுக்கொண்டு பொறுமையாக சமாளிப்பதே புத்திசாலித்தனம். ஆகவே உங்களிடம் எது இல்லை என்று கவலைப்படுவதை விட எது இருக்கிறதோ அதை நினைத்து பெருமைப்படுங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து ஒன்று உள்ளது. இங்குள்ள அனைத்து மனிதர்களுக்கும் தன்னுடைய உடம்பு,
உங்களுடைய கை கால்கள் மிகவும் சிறப்பாக வேலை செய்கின்றன. உங்கள் கண்களோ அதற்கு மேல் மோசமானவையை கூட மிகவும் அழகாக உங்களுக்கு காட்டுகின்றன. உங்களுக்கே வடிவம் கொடுத்தது உங்களுடைய உடம்பு தான். இந்த உடம்பை வைத்து நீங்கள் என்னவென்னவெல்லாம் செய்ய முடியும் என்று யோசித்து பாருங்கள். இதில் மிகவும் பெரிய விஷயம் என்னவென்றால், நமக்கும் மூளை என்று ஒன்று உள்ளது. அதை வைத்து எவ்வளவு வேண்டுமானாலும் சாதிக்கலாம், எது வேண்டுமானாலும் சாதிக்கலாம். ஒரு விஷயம் என்று எடுத்தால் அதில் நல்லது கெட்டது என உள்ளது. நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதில் தான் உள்ளது நம்முடைய வாழ்க்கை. நல்ல காரியத்தில் செயல்பட்டால் முதலில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் அதை முடிக்கும் போது முழுமையாக பயன்பெறுவாய். நீ உன்னால் 20-30 குடும்பங்கள் உணவு உண்ணுகிறார்கள் என்றால் அதைவிட மிக பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை என்பதுதான் உண்மை. ஆகையால் நீங்கள் ஒருவரும் உங்களுக்காக மட்டும் இல்லாமல் உங்களை நம்பி ஒரு 20 குடும்பங்கள் இருக்கிறது என்ற கடமையோடு செயல்படுங்கள். உங்களால் நிச்சயம் வெற்றி காண முடியும். நீங்கள் அனைவரும் ஒரு 20 குடும்பத்திற்கோ அதற்கு மேலேயோ உணவு போட வேண்டும் என்று நினையுங்கள். அவர்களுக்கு நீங்கள் வேலை கொடுக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு நீங்கள் முன்னேறுங்கள். நிச்சயமாக உங்களுடைய கனவு எல்லாம் கூடிய விரைவில் காலமாக மாறும். தனக்காக ஒருவன் ஒரு விஷயத்தை தேடும் போது அரைகுறையாக தான் தேடுகிறான் என்பதை மனதில் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இப்பொழுது ஒரு எடுத்துக்காட்டிற்காக உங்களுக்காக ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படுகிறது, அதற்காக நீங்கள் உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் வேலை செய்தால் நிச்சயமாக உங்களால் அதை செயல்படுத்த முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு ஒரு சலிப்படைந்து விடும், இந்த விஷயத்திற்காகவா நாம் இவ்வளவு செய்ய வேண்டுமே என்று. இந்த விஷயம் இல்லாமல் கூட நம்மால் இருந்துவிட முடியாதா என்ன என்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டாலே நீ அங்கே தோர்த்து விட்டாய் என்பதுதான் நிதர்சனம். இதுவே அந்த பொருள் பிறருக்காக நீங்கள் வாங்கிக் கொடுக்க நினைத்து செயல்பட்டால் அதனுடைய சக்தியே வேறு. மிகுந்த ஆற்றலுடன் நீங்கள் செயல்படுவீர்கள். ஏனென்றால் அந்த பொருளை வைத்து அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. நம்மை பொறுத்தவரை அவர்களுக்கு அந்த பொருளை வாங்கி தர வேண்டும் என்பதுதான் நம்முடைய மனதில் இருக்கும். அதே போல்தான் உங்களது வேலையும் கடமையும். உங்களால் ஒரு 20-30 குடும்பங்கள் உணவு உண்ணுகிறார்கள் என்றால் மிகப்பெரிய நிம்மதி உங்களுக்கு அந்த இடத்தில் கிடைக்கும். புண்ணியத்திற்காக அல்ல, ஒவ்வொரு தன் மனிதனின் நிம்மதிக்காக. அதை நினைவில் நிறுத்தி உங்கள் வேலையை முழு வேகத்துடன் ஈடுபடுங்கள். எது மிகவும் நல்லதோ மிகவும் சரியான பாதையோ இடையில் கற்கள் முற்கள் என்ற இடையூறுகள் இல்லாத ஒரு வழியை தேர்ந்தெடுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி என்றும் தீபத்தை நீங்கள் எட்டிவிடலாம். ஆகையால் உங்களுடைய வேலையில் நீங்கள் எவ்வளவு முழு வீச்சுடன் இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு ஊதியம் கிடைக்கும். உழைப்பின்றி ஊதியம் இல்லை என்ற பழமொழிகள் மிகுந்த உண்மை வாய்ந்தவை. அதை நினைவில் நிறுத்திக் கொண்டு தொழில் தர்மத்தோடு நீங்கள் அனைவரும்
செயலாற்றுங்கள். உங்கள் பணிகளில் சலிப்படைய வேண்டாம் ஒருபோதும். நான் உங்களுடன் எப்பொழுதுமே துணையாக இருக்கிறேன் என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அதை செயலாக்கி காட்டுவேன். இது உண்மை. என் குழந்தையை நான் எப்படி கைவிடுவேன்? நான் உன்னுடைய தந்தை. ஒருபோதும் உன்னை கீழே தள்ள விடமாட்டேன். உன்னை மேலே தூக்கிவிடதான் வழி செய்வேனே தவிர கீழே தள்ள ஒருபோதும் நான் நினைத்ததில்லை. நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் உன்னோடுதான் இருக்கிறேன். என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளைகளே, இப்படிக்கு உன் சாய் அப்பா. அல்லா மாலிக். என் அன்பு குழந்தையே, நீங்கள் வேண்டிக் கொள்வது அனைத்தும் என் காதில் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. சாயை தன் பார்வையில் ஒரே நோக்கமாக கொண்டவர் சாய் இல்லாத எந்த இடத்தையும் காண்பதில்லை. சாயை பற்றி கேட்பவர் சாயை தவிர வேறு எதையும் பேசுவதில்லை. அந்த சாயின் மனதை மட்டுமே நுகர்வார். சாயின் நாமத்தை மட்டுமே தனது நாவால் உச்சரிப்பார். அவருக்கு சாயி தன் புன்னகை பூக்கும் முகத்தால் தூய்மையான மகிழ்ச்சியை அருள்வார். சாயின் சொற்கள் என்னும் தேனை பருகியவர் ஆசீர்வாதமும் அதிர்ஷ்டமும் பெற்றவர். நமது நலனை காப்பவர் சாயே. நமது அமைதியையும் சந்தோஷத்தையும் அளிப்பவரும் அவரே. நீ இந்த நிலையில் இருப்பதும் உன்னை இப்படி செயல்பட வைப்பதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்பதை முதலில் புரிந்து கொள். காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் இல்லை. என் மீது நம்பிக்கை வை. செயலும் நானே, விளைவுகளும் நானே. எதற்காக நீ இப்படி தேவையில்லாமல் அதிகம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? அனுதினமும் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை நான் காத்து கொண்டுதான் வருகிறேன். கவலை வேண்டா. உன் விரோதியாகவே இருந்தாலும் கூட மனதார யாரையும் சபிக்காதே. யாரை பற்றியும் குறையாய் சொல்லாதே. உனக்கு மற்றவர்கள் தெரிந்தே செய்த தவறுக்கு உண்டான தீவினை அவர்களை போய் சேரும். நான் வேண்டுவதை அப்பா செவிசாய்க்கவில்லையே என்று நீ நினைக்காதே. உன் சாயப்பா என்றும் உன்னை கைவிட போவதில்லை. நான் கேட்பதெல்லாம் தந்துவிட்டாயே என்று மகிழ்ச்சியில் நீ துள்ளி குதிக்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. என் பிள்ளையான நீ எல்லோரிடமும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும். என்னையே நம்பி நீ நல்ல ஆரோக்கியம், நிம்மதி மற்றும் சீரும் சிறப்புமுடன் வாழ்வாய். தக்க சந்தோஷங்களோடு முன் பிரச்சனைகளுக்காக வீட்டாரை சிதைப்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. எனவே வீட்டில் நீ அன்பை தவிர, சிரிப்பதை தவிர வேறு எதையும் காட்டாதே. இழப்பில் இருந்து படிப்பை கற்றுக்கொள். உனது அஜாக்கிரத்தை வெகுளித்தரம் முன்னே பிறர் ஏமாற்ற வழி செய்திருக்கிறது. இனி அப்படி நடக்காது. எழுந்து காழ்வோன்றி நில். உன்னால் முடியும். நிச்சயமாக நடக்கும். நீ உன் மீது சந்தேகம் கொள்ளவே வேண்டாம். முன்னை இழந்தவர்களுக்கும் கைவிட்டவர்களுக்கும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களுக்கும் கதவை சாத்திக் கொண்டு போனவர்களுக்கும் உன்னை பார்த்து பிரமிக்க போகிறார்கள். மீண்டும் வந்து உன்னிடமே ஒட்டி கொள்ளலாம் என்று நினைக்க போகிறார்கள். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை.
நான் உன்னை விட்டு விலகும் வரை எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை அண்டாது, அண்டவும் விடமாட்டேன். பரம பாக்கியம் பெற்றவனே மனித பிறவி பெறுகிறான் என்பது உனக்கு தெரியுமா? தெரியாதல்லவா? இந்த மனித பிறவி மிகவும் பெரிய பிறவி. இதற்கிடையில் உன்னுடைய சோகத்தையும் கஷ்டங்களையும் போட்டுக் கொண்டிருந்தால் யாருக்கு நஷ்டம்? உன் ஒருவனுக்குதான். நீ என்ன 10 வயது சிறு பிள்ளையா? இல்லை, இப்படிதான் நீ நினைத்துக் கொண்டு இத்தனை காலத்தையும் கடந்து வந்துவிட்டா? காலம் பொன் போன்றது. அப்படி இருக்கையில் நீ ஒரு விஷயத்தை செய்தால் அந்த விஷயத்தை முழுமையாக முடிக்க வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு நொடியும் போய்கொண்டே இருக்கிறது உன் வாழ்க்கையில். ஒவ்வொரு நிமிடமும் வைரத்தை விட, ஏன், மனிதனை விட மதிப்பில்லாதவள். அதை நீ சிதைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொள். ஒவ்வொரு நிமிடத்தையும் ஏன் நாம் இப்படி கடத்திவிட்டோம் என்று இப்போது யோசிக்காமல் நான் சொல்வதை கேட்டுவிட்டு அடுத்தது என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதை நீ நினைவில் நிறுத்தி செயல்படு. ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொருவர் இழந்து விட்டார் என்பதில் எத்தனை பேர் தவிக்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமா? விபத்து நடக்கும் பொழுது அந்த ஒரு நிமிடம்தான். நீ இழந்த அந்த ஒரு நிமிடத்தை அவன் பெற்றிருந்தான் என்றால் இன்று அவனுடைய கைகளோ கால்களோ போயிருக்காது. நீ இழந்த அந்த 5 நிமிடத்தை வேறொருவன் இழக்காமல் இருந்திருந்தால் அவனுடைய குடும்பமே இன்று சீரும் சிறப்புமாக வாழ்ந்திருக்கும். புரிந்து கொள், ஒரு நிமிடமோ 5 நிமிடமோ அது எவ்வளவு பெரிய செயலை செய்யும் என்று. அரசன் ஆண்டியாவதும் அந்த 1 நிமிடத்தில்தான். ஜில்லாதவன் செல்வந்தராவதும் அந்த 1 நிமிடம்தான். உன்னுடைய யோசனையில் தான் அனைத்து செயல்களும் முடங்கி இருக்கிறது என்பதை உறுதி கொள். இன்று முதல் உன்னுடைய அனைத்து நேரத்தையும் வீணாக்காதே. உறக்கம் ஒரு மனிதனுக்கு தேவைதான். ஆனால் உறக்கமே ஒரு மனிதனாக இருந்துவிடக் கூடாது. நன்றாக பணியாற்றி யோசனை மேல் யோசனை செய்து முயற்சியை செய்த ஒரு மனிதனுக்கு உறக்கம் நிச்சயமாக தேவை. ஒன்றும் செய்யாமல் ஒவ்வொரு நிமிடத்தையும் கடத்தி கொண்டு வீணாக்கி கொண்டிருந்த நமக்கு எதற்கு உறக்கம்? நாம் அனைவரும் ஒவ்வொரு நிமிடத்தையும் வீணாக்கி கொண்டிருக்கிறோம் என்ற மன உளைச்சல் உங்க அனைவருக்கும் இருந்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய முடியும். நீங்கள் அனைவரும் என்னுடைய பிள்ளைகள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் நானும் தான் இருக்கிறேன். ஆனால் என்னால் 99% உங்களுக்கு ஒரு செயலை செய்ய முடியும் என்றால் அந்த 1% உங்கள் கையில் தான் உள்ளது. ஏன், அந்த 1% தான் முக்கியமானதும் கூட. அந்த 1 நிமிடம், 1 5 நிமிடம், நீங்கள் அதை நன்றாக யோசித்தால் மட்டுமே, அது உங்களுடைய மூளைக்கு எட்டினால் மட்டுமே அந்த செயலை நீங்கள் செய்ய முடியும். அந்த செயலை நீங்கள் செய்யும் பொழுதுதான் அதற்குண்டான மனிதர்களும் அதற்குண்டான விஷயங்களையும் நான் இங்கிருந்து ஆரம்பிக்க முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அனைத்தும் உங்களிடத்தில் தான் உள்ளது. நீங்கள் ஒருவரிடம் பேச வேண்டும் என நினைத்தால் தாராளமாக பேசிவிடுங்கள். எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் முதல் விஷயமாக எது தோன்றுகிறதோ அதை தாராளமாக நீங்கள் செய்யலாம். ஏனென்றால்
அதற்கு பின் வருபவை எல்லாம் அந்த முதல் யோசனையுடன் வித்தியாசம் பார்ப்பவையே. ஆகையால் அந்த முதல் யோசனையை நீங்கள் கடைபிடித்து செய்வது மிகவும் நன்று. ஆனால் அது தவறான விஷயமாக இருக்கக்கூடாது. அது எந்த விதத்திலும் யாருக்கும் ஒரு தீங்கும் விளைவிக்காத வண்ணம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த செயலை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டு உனக்காக செய்ய முடியும். ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் நாம் எதை போடுகிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும் என்று. ஒரு பந்தை எடுத்து செவரில் வீசினால் கூட அது நம்மிடம்தான் திரும்ப வரும் என்பதை நாள்தோறும் எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நாம் எதை செய்கிறோமோ அது மட்டும்தான் நமக்கு திரும்ப வரும் என்று. உன் மனதில் உள்ள கோபம், கவலை, துக்கம் எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு என்னுடைய பிள்ளையாக வா. அப்பொழுது நீ செய்யும் அனைத்து வேலைகளுக்கும் வெற்றி நிச்சயம். என்னிடம் சரணாகதி அடைந்துவிடு. நான் உன் மனதில் குடியேறுவேன். இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லா ஜென் அன்பு குழந்தையே, முதலில் ஒன்றை புரிந்து கொள். நிலையுள்ளவை என ஒன்றும் இல்லை. தற்காலிகமாக நிகழும் சூழலுக்கு சில விஷயங்கள் நிலையுள்ளவையாய் உள்ளது. நிலையான ஒரு இடத்தை கண்டுபிடிக்க சில படிகளில் நீ எதிர்பார்ப்புடன் ஏறி போவாய். உன் எதிர்பார்ப்பு உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதே படியில் இறங்கி விடுவாய். மறுபடியும் இதை செய்வாய். உனக்கென்று ஒன்று கிடைக்கும் வரை, கிடைத்துவிட்டால் அங்கே பொருத்திக் கொள்வாய். அப்படி இருக்கையில் உன் அம்மாவாக அந்த இடத்தில் நான் உன்னை யோசிக்கிறேன். அதற்கு நீ கண்ட வழிகளும் துன்பங்களும் அலைச்சலும், ஆனால் அப்பா என்ற இடத்தில் யோசிக்கும் போது உனக்கு இன்னும் அனுபவம் தேவை. உயர்ந்து நிற்க என்றுதான் சொல்லுவேன். அதனால்தான் உன்னிடத்தில் இவ்வளவு மாறுதலான சூழ்நிலைகளை கொடுக்கிறேன். அந்த வழியை உன் கண்களில் காண்பித்த என்னால் உன்னை அதில் வெற்றி பெற செய்ய மாட்டேனா? உன் சாய்தேவா பற்றி நீ புரிந்து கொண்டது இவ்வளவுதானா? நிச்சயம் உன்னை வழிபடுத்தி அதில் திரும்ப வெற்றி பெற செய்வேன். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள். ஒன்று உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதைவிட உயர்ந்த மேலான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று அர்த்தம். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் இருப்பேன் என்பதில் உனக்கு சந்தேகமே வேண்டாம். ஏனென்றால் உன்னை முழுவதுமாக வழி நடத்துபவன் நானே. உனக்கு தகுந்த பிரச்சனைகளை கொடுப்பவனும் நானே. கழுகு பறவை இனங்களின் அரசன் என்றே சொல்லலாம். அதாவது கழுகு பறவை இனங்களின் அரசன் என்றே சொல்லலாம். ஈடு இணையற்ற உயரம் செல்லக்கூடியது. ரேவான் என்றொரு பறவை உண்டு. அது காக கூட்டங்களில் மிக பெரியது. அதிக தலைக்கணமும் அகந்தையும் உடையது. சில நேரங்களில் கழுகு தாழ்வாக பறக்கும் போது இந்த ரேவான் பறவை கழுகின் மேல் ஏறி அனுமதி இல்லாமல் அமர்ந்து கொள்ளும். பறக்க தெரிந்தும் தன் இறகையை அசைக்காமல் எந்தவித முயற்சியும் இல்லாமல் கழுகின் முதுகில் இருப்பதால் மட்டுமே கழுகு செல்லும் அனைத்து இடங்களுக்கும் செல்லும். கொஞ்ச நேரம் செல்ல செல்ல தான் அமர்ந்து பயணிக்கும் கழுகையே
இறை என எண்ணி கழுகின் களத்தை கழுத்தை தன் கூறிய அழகுகளால் கொத்தி கொத்தி காயமாக்க ஆரம்பிக்கும். பறந்து கொண்டு இருக்கும் கழுகு அந்த ரேவனை சிறிதும் சட்டை செய்யாமல் வலியை தாங்கிக் கொண்டு இறைவன் அதற்கு வழங்கிய இறக்கைகளை அதாவது இறக்கைகளை விரித்து இன்னும் உயர உயர பறந்து விமானத்திற்கு இணையான உயரத்தில் பறக்கும். அவ்வளவு உயரத்தில் ஆக்சிஜனின் குறைவு காரணமாக ரேவான் மயங்கி மேலே இருந்து விழுந்து மடிந்து விடும். ஆனால் அவ்வளவு உயரத்திலும் ஆக்சிஜன் குறைவான இடத்திலும் பறக்கும் வலிமையை கழுகுக்கு இறைவன் அளித்திருக்கிறான். அனுபவத்தில் சொல்கிறேன், வாழ்க்கை இதுதான் குழந்தைகளே. நான் ஒருவருக்கும் ஒரு சிறப்பு தகுதியை வழங்கியிருக்கிறேன். உங்கள் நிழலை அண்டி பிழைத்து பின் உங்களை அழிக்க துடிப்போருக்கு ரேவனின் நிலைதான் வரும். நாம் சாய்நாதரின் குழந்தைகள். அவர் கொடுத்த ரக்கையை உபயோகித்து இன்னும் உயரப் பரப்போம். தீமை தானே அழிவை தேடும், நன்மை என்றும் நிலைத்து வாழும். நரகாசுரனை வதம் செய்ய நம் கண்ணன் பிறந்திருக்கிறான். தீய எண்ணங்கள் நரகாசுரன், நற்சிந்தனைகளே நம் மாய கண்ணன். நல்லவை சூழ் உலகு நம்முடையது, வாழ்வோ இன்னமும் சிறப்பாக. நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும், அதுவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும். மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் வெற்றி பெற முடியாது. முதலில் நான் நன்றாக இருக்கிறேன் என்று உனக்குள் நீ சொல்லிக்கொள். அப்பொழுதுதான் நீ செய்யும் செயலில் உன்னால் கவனம் செலுத்த முடியும். உனக்கு இப்பொழுது இருக்கும் மனக்குழப்பத்தில் இருந்தும் வெளியே வருவாய். எச்செயலிலும் முழு கவனம் செலுத்தும் போது மட்டுமே அதில் உள்ள நிறை குறையை புரிந்து கொள்ள முடியும். உன் எண்ணங்களை பொறுத்தே இந்த உலகத்தின் மீதான உன் பார்வை இருக்கும். சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத் தருகிறது. சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தை எப்படி வாழக்கூடாது என்று கற்றுத் தருகிறது. கோபங்களை குறைத்தும் சந்தோஷங்களை அதிகரித்தும் காட்டும் முகங்களை தொலைக்காமல் நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்வதெல்லாம் வாழ்க்கை அல்ல. அன்போடு பேசி பண்போடு பழகி நேர்மையுடன் நடந்து உண்மையுடன் உழைத்து வாழ்வதுதான் வாழ்க்கை. நம் உழைப்பில் இருக்கும் கஷ்டத்தை பார்க்காமல் நாம் வேலை செய்தால் போதும், வெற்றி கெட்டும், சந்தோஷம் தானாக வரும். அடுத்தவரை காயப்படுத்தும் முன் நீ அந்த கஷ்டத்தை அனுபவித்த போது ஏற்பட்ட மனக்காயங்களை நினைத்து பார். வாழ்க்கையில் ஆசைப்பட்ட எல்லாமே கிடைப்பதும் இல்லை. கிடைத்ததை வைத்து வாழ், கவலை கொள்ளாதே. இந்நிலை கூடிய விரைவில் மாறும். நான் எப்பொழுதுமே உனக்கு நிழலாக இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மனதில் தீர்க்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்துக் கொண்டு எத்தனை நாட்களுக்கு தான் வாழ்வது? உன் மனதில் இருந்த நிம்மதியை எப்போதோ இழந்து விட்டாய் நீ. அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர உன் மனதில் இல்லையே. வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளியிருக்கிறது. எதையும் இழந்து விட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாக நகர்த்தி வருகிறாய். மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய். சுற்றியிருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது. என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாரும் இல்லை என மனதில் தவிக்கிறாய் குழந்தையே. உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கிறேன். உனது துக்க நாட்கள் முடிந்து போயின. இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ள போகிறது.
எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்க போகிற நிலைக்கு வரதான் போகிறார். உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும். என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என் உயிரையும் நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதால் எனது வார்த்தையை காப்பாற்ற நான் நிச்சயமாக பாடுபடுவேன். இப்பொழுதும் சொல்கிறேன், என்றைக்கும் நீ எடுக்கும் ஒரு முடிவுதான் உன் வாழ்க்கையை மாற்றும். அந்த முடிவு என்பது ஒரு நொடிதான், ஆனால் நீ அதை எடுக்க தயாராக இருப்பது போன்று உன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். கருமங்களை குறைத்துக் கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பதே. நீங்கள் எப்போதும் என்னை நினைத்துக் கொண்டிருந்தால், என்பால் நம்பிக்கை கொண்டிருந்தால், அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுக்கிறேன். அது துன்பம் என்ற எண்ணம் உங்களில் ஏற்படாமல் நான் செய்கிறேன். உன்னில் இருக்கும் நானே அதை சுமக்கிறேன். நீ மேலும் மேலும் பயம் கொள்ள தேவையே இல்லை. என் உயிரான பிள்ளைக்கு வாழ்க்கையின் வேகமோ புரியவில்லை. தண்ணீர் எப்படி கீழே சிந்தினால் மிகவும் எளிதாக சீக்கிரமாக காய்கிறதோ அதுபோல்தான் வாழ்க்கையும். அதை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நடத்த உன்னை நீ தயார்படுத்திக் கொள். உன் நிழலாக நான் என்றும் உன் அருகில்தான் உள்ளேன். இப்படிக்கு உன் சாய் அப்பா. அல்லாஹ்.